Hey guys, எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பான்ஸ் கிரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். புதுசா லான்ச் பண்ணிருக்க இந்த சீரம் கிரீம் எப்படி இருக்கு? நமக்கு நிஜமாவே வந்து கலர் இன்கிரீஸ் பண்ணதா? டார்க் ஸ்பாட்ஸ் வந்து குறைக்குதா? இல்ல பிக்மெண்டேஷன் வந்து ரிமூவ் பண்ணதா? அப்படினு சொல்றதா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த கிரீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து காலேஜோ இல்ல ஆபீஸோ இல்ல டெய்லி வந்து யூஸ்க்கு வேணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டே கிரீம் ரொம்பவே சூப்பரா வந்து வர்க்காகும். சோ நான் வந்து இது ரொம்ப வருஷமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்ோ இல்ல வந்து பிம்பிள் இருக்கு ரொம்ப பிம்பிள் இருக்கு அப்படினு சொல்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் செட் ஆகாம போகலாம். மேபி வந்து எல்லா ஸ்கினுக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ அதனால வந்து ஏதோ ஒரு சில ஸ்கினுக்கு வந்து செட் ஆகாம போகலாம். ஆனா மேக்ஸிமம் பீப்பிள்க்கு வந்து இது சூப்பரா வந்து செட் ஆயிருக்கு. அண்ட் கலரும் வந்து பிரைட்டன் பண்ணிருக்கு. அது என்னன்னா நம்ம நார்மலா வந்து நம்ம ஃபேஸ் வந்து டான் ஆகி கொஞ்சம் வந்து டல் ஆயிரும் இல்லையா? அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் டார்க் ஸ்பாட்டோ இல்ல பிக்மெண்டேஷன் அங்கங்க லைட்டா கருப்பு திட்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி பிரைட் பண்ணும். சோ அப்ப வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கலரான மாதிரி தெரியும். சோ அதுதான் வந்து நல்லா வந்து நம்ம கலரை வந்து இன்கிரீஸ் பண்ணதுன்னு சொல்றோம். சோ இந்த பான்ஸ் கிரீம் நிஜமாலுமே அப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்கோ. ஓவராலா இந்த கிரீம் பத்தி நான் எனக்கு யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். சோ இந்த கிரீம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டார்க் ஸ்பாட் வந்து ரெடியூஸ் ஆகும். டார்க் ஸ்பாட் வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம்ல மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிம்பிள் வரும். எனக்கும் அந்த மாதிரி டைம்ல பிம்பிள்ஸ் வரும். சோ அந்த டைம்ல வந்து வந்து அந்த மார்க்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறையும். உடனே வந்து உங்களுக்கு குறையாது. ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி அது வந்து அப்படியே மறைஞ்சிரும். இதே வந்து அங்கங்க கருப்பு திட்டு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கு அப்படின்னா இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மறையற மாதிரி இருக்கும். சப்போஸ் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணாம விட்டேன்னா மறுபடியும் அகெயின் வந்து அங்க வந்து பிளாக்கா இருக்க மாதிரி இருக்கும். சோ டார்க் பேச்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். சோ இதை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும். அந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி பிம்பிள் வந்து இல்லாம கிளியரா வந்து இருக்கும். சோ இதை வந்து விட்டுட்டோம். இப்ப வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து டல்லாக ஆரம்பிக்கும். பிகாஸ் வந்து இது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது தான் இதோட யூசேஜே வந்து நம்மளுக்கு தெரியும். நீங்க பாதியில யூஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. இது தொடர்ந்து வந்து 1 month ஆர் 2 month மேல நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன் வந்து இது யூஸ் பண்ணா வந்து பிம்பிள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வேற கிரீம் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு இது யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு பிம்பிள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படி இது செட் ஆகாம இருக்கலாம். பிம்பிள் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கின்னோ இல்ல வந்து ஆயிலி அதிகமா இருக்க ஸ்கின்னோ இருந்தா மேபி செட் ஆகாம இருந்தா கூட உங்களுக்கு பிம்பிள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. பிம்பிள் வந்தாலும் ஒரு 2 days வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க. சோ பிம்பிள் குறையல அப்படின்னா இதை வந்து நீங்க யூஸ் பண்ண வேணாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு செட் ஆயிருச்சுன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். சோ இது வந்து 1 day வந்து டே கிரீமா யூஸ் பண்ணும்போது 4 hours மேலேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து அந்த மேக்கப் வந்து செட் ஆகும். ஃபேஸ்ல வந்து அந்த மேக்கப் இருக்கும். ஏன்னா வந்து காலேஜ் டைம்லால யூஸ் பண்ணிருக்கா. ஆல்ரெடி போன வீடியோஸ் எல்லாம் ரிவ்யூ சொல்லியிருக்கேன் அந்த பான்ஸ் பத்தி. ஏன்னா வந்து நம்ம காலேஜ் போயிருக்கோம், காலேஜ் எல்லாம் போட்டு போறோம் அப்படின்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்குமே ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். லைட்டா வந்து ஆயிலி ஆகும். பட் வந்து ஃபேஸ் வந்து நார்மலா நல்லா தான் இருக்கும். ரொம்ப வந்து டேன் எல்லாம் ஆகாது. பிளஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு இது யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஆனா நைட் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இப்ப வந்து சீரம் கிரீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இதை எடுக்கும் போது கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு. சோ அப்ளை பண்ணதும் கொஞ்சம் ஒரு மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு கிடைச்சது. நீங்க வந்து பவுடர் எல்லாம் வந்து அப்ளை பண்ணவே தேவையில்லை. சோ அப்ளை பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஒரு டோன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். சோ டார்க் ஸ்பாட் எல்லாம் ரிமூவ் தெரியாம இருக்குமா அப்படின்னா கிடையாது. லைட்டா வந்து தெரியும். பட் வந்து ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கும். இதுல வந்து SPF வந்து 15 வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து இதுலயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலுமே சன்ல வந்து அதிகமா இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து இது வந்து நம்ம ஸ்கின்ன வந்து டார்க் பண்ணிடும். எனக்கு வந்து அந்த அனுபவம் இருக்கு. ஏன்னா வெயில வந்து நான் அதிகமா போயிட்டு வந்தேன் அப்படின்னா இது போட்டுட்டு போயிட்டு வந்தேன்னா ஸ்கின் கொஞ்சம் வந்து டார்க் ஆகும், டேன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலும் நீங்க ரொம்ப நேரம் வந்து வெயில்ல இருக்காதீங்க. ரொம்ப நிழல்லையே இருக்கிறதுக்கு பாருங்க. வெயில்ல போறீங்கன்னா இது போடுறதுக்கு வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு போகலாம். என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீரம் தான் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஆல்சோ வந்து விட்டமின் B3, கிளிசரின் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஆன்டி ஸ்பாட் நம்மளுக்கு வந்து ஸ்பாட்
பார்ட் அந்த டார்க்கன் ஆகாம வந்து தடுக்கும் அதுக்கு வந்து இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் நீங்க ரொம்ப டஸ்கி ரொம்ப டார்க்கா இருக்கீங்க அப்படினா கொஞ்சமா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப இது பண்ணோம்னா நமக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும் இல்ல நீங்க ரொம்ப பிரைட்டா இருக்கீங்கனா உங்களுக்கு வந்து கொஞ்சமா எடுத்தாலே போதும் பிங்கிஷா இருக்கனால உங்களோட கலருக்கு வந்து நல்லா வந்து பிரைட்டா காமிக்கும் ரொம்ப டல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்து வெள்ளை திட்டு திட்டா அந்த மாதிரி தெரியும் எனக்கே ஒரு சில இடத்துல வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு அது தெரியாது சோ ஓவராலா இந்த கிரீம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 35 கிராம் வந்து 155 உங்களுக்கு ஆஃபர்ல கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் பிளிப்கார்ட்டோ இல்ல அமேசான்லயே நீங்க வாங்கிக்கலாம் இல்ல சூப்பர் மார்க்கெட்ல கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் இதுல வந்து நமக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் அப்படின்னு வந்து பெருசா எதுவும் இல்ல ஆனா ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாம கூட இருக்கலாம் அதனால உங்களுக்கு செட் ஆகலன்னா நீங்க உடனே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு வந்து இது பாசிட்டிவா வந்து ரிவ்யூ கொடுத்திருக்காங்க நல்லா செட் ஆயிருக்கு நல்லா பிரைட்டன் பண்ணிருக்கு எனக்கு டேன் பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சன்ல வந்து ரொம்ப நேரம் நம்ம இருக்க கூடாது இருந்தா வந்து நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிச்சிரும் சோ வந்து இந்த கிரீம் போட்டீங்கன்னா சன்ல வந்து அதிகமா வெளியே போக வேணாம் அடுத்து வந்து இது ரொம்ப ஹீட்டான இடத்துலயும் நீங்க வச்சிருக்க கூடாது தென் வந்து இது யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வந்து ஆயிலி ஆகுற மாதிரி இருக்கும் அண்ட் போஸ் வந்து லைட்டா தெரியற மாதிரி உங்களுக்கு ஓபன் போஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் விசிபிளா தெரியற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது தெரியாது அண்ட் 4 hours இல்ல 6 hours கழிச்சு உங்களுக்கு ஆயிலி ஆகும் இல்லையா அந்த டைம்ல வந்து போஸ் வந்து கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இதெல்லாம் தான் நீங்க இந்த கிரீம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதை பத்தி நிறைய பேர் வந்து தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் பை பை